தமிழ்நாட்டில் நம்புகிறானுங்க. அதே மாதிரி இந்து மதம், சைவம், வைணவம், இப்படி பல மதங்களா இந்திய மதங்கள் சிதறி இருந்துச்சு. இந்திய மதங்கள், இந்திய மதங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்தான் ஆங்கிலேயர் ஒன்றிணைத்து அதுக்கு ஒரு பேர் வச்சான், இந்துன்னு பேர் வச்சான். இன்னைக்கு சாமி கும்புறவங்க சிவனை கும்புறான், பெருமாளை கும்புறான், கிருஷ்ணரை கும்புறான், பிள்ளையார கும்புறான், சாய்பாபாவும் கும்புறான். சாமி கும்புறவங்க எல்லாருமே சிவன், பெருமாள், பிள்ளையார் எல்லாத்தையும் ஒன்னாலே சாமி கும்புறான். சாமி கும்பிடாதவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? இப்போ உங்க சாமி பிடிக்கல, நீங்க இந்துக்கள் இல்ல, ஏன் நீங்க இதை பத்தி பேசுறீங்க? நீங்க சாமி கும்புற, சாமி பக்தி உள்ளவன் அவன் பேசுனத, அவன் அழகா எல்லா மதமும் எல்லா சாமி ஒண்ணுன்ட்டு கும்பிட்டு போய்கிட்டு இருக்கான். நாத்தியம் பேசுன வந்துட்டு இந்து ஒன்னு, நீ இந்த நீ மனுஷன் இல்லாம எவன் ஒருத்தர் மதத்தை புண்படுத்த பேசுறானோ நம்மள மனுஷனே இல்ல. உங்களுக்கு நீ நாத்தியம்னா எங்களை பத்தி பேசாதியே, இந்துக்களை பத்தி பேசாதியே, நீ இந்துக்களை மட்டும்தான் பேசுறிய. உண்மையான நாத்தியம் இருந்தா எந்த சாமி இல்லைங்கணும், இயேசு இல்ல, அல்லாஹ் இல்ல, விஷ்ணு இல்ல, சிவன் இல்ல, புத்தர் இல்ல, புத்தர் கூட சாமி சேர்க்க முடியாது. அப்ப உண்மையான நாத்திகன், 100% நாத்திகன் அப்படின்னா எந்த சாமியும் இல்லைன்னு சொல்லணும். இந்த போலீஸ் சாமியார்களை விட மோசமான ஆள் யார் தெரியுமா? போலி நாத்திகன். போலீஸ் சாமியாருங்கிறது காய் போட்டு கட்டுட்டு இல்ல ஏமாத்தி வயிற்று பழம் பண்ணிட்டு போயிருவான். ஆனா போலி நாத்திகர்னால நாட்டுக்கு நாசம். ஒரு சில மத சாமிய ஒவ்வொன்றும் புகழ்றது, சில மதத்தில் உள்ள சாமியில நீங்க ஒத்துக்கிறது, இந்து மதத்தில் மட்டும் சாமி இல்லைங்கிறது, இந்து மத பண்பாடுகளை இழிவுபடுத்துறது, இன்ப இந்து மத கலாச்சாரத்தை இழிவுபடுத்துறது. நாத்திகன் சொல்லிட்டு எவன் ஒரு மதத்தை ஆதரிச்சு ஒரு மதத்தை இழிவுபடுத்தவனோ அவன் போலி நாத்திகன். போலி நாத்திகர்லாம் நாட்டுக்கு கேடானவர்கள். உண்மை நாத்திகர் தான் எந்த மதத்தை பேச மாட்டான், போயிட்டே இருப்பான். எதுவுமே சாமி கும்புறதுல ஒண்ணும் பண்றதுல அவ சாமி கும்புறப்பட்டு கேடப்படுத்துறது. வெளிநாட்டுக்காரன் நல்ல எண்ணத்துல எல்லா மதத்தையும் ஒன்னாக்கி இந்து பேர் வச்சுட்டான், இப்ப பிரிக்கிறாங்க. அப்ப அவனுக்கு நல்ல உங்களுக்கு இல்ல, பிரிச்சு பாக்குற ஒற்றுமையா இருக்கிறது முக்கியமா, பிரிவினை உண்டாக்குறது முக்கியமா, எது நல்ல விஷயம்?